ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து முளைகட்டிய கம்போட நன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். முளைகட்டிய கம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாகவே வந்து கம்பிலேயே வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதில் முளை கட்டும் போது இன்னும் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. முளைகட்டிய வந்து கம்பை வந்து நம்ம தினமும் வந்து சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது. அது இதில் இருக்கிற விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தருது. விட்டமின் பி வந்து சருமத்தை வந்து மென்மையாக வச்சுக்கிடுது. இதை வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து கூலாகவும் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். முளை கட்டின பயிர் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து முளை கட்டின கம்பை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம உடம்புக்கு வந்து நிறைய வேலை கொடுக்கணும். இதை வந்து காலை நைட்டு மதியம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து இதை தண்ணியில் ஊற வச்சு முளை கட்டுறதுனால அதில் உள்ள அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து அசிடிட்டி உண்டாக வந்து வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணி பெண்களும் முதியவர்களும் இதை அளவோடு தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அளவோடு தான் சாப்பிடணும். இதில் இருக்கிற இரும்புச்சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. எலும்புகளுக்கு நல்ல வலிமை சேர்க்கும். தசைகள் வந்து நல்லா உறுதியாகிறதுக்கு இந்த கம்பில் வந்து நிறைய சத்து, முளை கட்டிய கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆண்கள் வந்து இதை சாப்பிட்றதுனால இனப்பெருக்க உறுப்பு வந்து வளர்ச்சி அடையும். அணுக்களோட எண்ணிக்கை வந்து பெருகும். அதாவது இந்த அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். எழுச்சியை உண்டாகும். இந்த முளை கட்டின கம்பு சாப்பிட்றதுனால நிறைய வந்து பயன்கள் இருக்குது. நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணி என்ன நன்மை அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.